எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு உரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு எரு. இது வந்து நல்லா மக்கின எருவாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுமாரி வந்து செடி பக்கத்தில் வந்து நோண்டிக்கிங்க. நோண்டிட்டு அதில் வந்து ஒரு கை அள்ளி வந்து மாட்டு எருவை வந்து எல்லா செடிக்கும் போடுங்க. இந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழைய செடியெலாம் நல்லா துளிர்க்கும், இலைகள்லாம் நல்லா பச்சையாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பூக்கள் நிறையா பூக்கும். நீங்கள் வந்து மண்கலவிலே இதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ரோஜா செடிக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து காய்கறி செடிக்கும் வந்து நம்ம வந்து இந்த மாட்டு எருவை போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோம்னா நிறைய மண்புழு பெருகி நல்லாயிருக்கும், மண் வளம் அதிகரித்து நல்லா நிறைய காய்க்கும், நிறைய பூக்கள் பூக்கும். இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியமானது. நிறைய தண்ணி ஊற்றுங்க, ஏன்னா வந்து மாட்டு எரு வந்து சூடு ஜாஸ்தி. ஒன்று வந்து நீங்கள் வந்து புது எருவாக போடுறதா இருந்ததுன்னா நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு அப்புறம் போடுங்க. அப்படி இல்லைன்னா நல்லா மக்குன பிறகு எடுத்து போடுங்க. பச்சையாக இருக்கும்போது போட்டுட்டிங்கன்னா செடி வந்து செத்துடும், அதனால் வந்து இது வந்து ரொம்ப கவனமாக செய்யுங்க. மாட்டு எருவில் வந்து NPK ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் செடிங்க நல்லா வளரும். இதை வந்து எப்படியாச்சும் ட்ரை பண்ணி போடுங்க. அப்படி கிடைக்காதவங்க வந்து மண்புழு வாரம் வாங்கி 15 நாளைக்கு ஒரு தட்டி போட்டு விடுங்க. இது பாருங்கள், இதுதான் வந்து சக்கர். இது வந்து செடியில் வந்துச்சுன்னா பிடுங்கி போட்டுருங்க, ஏன்னா வந்து இது வந்து அந்த ரோஜா செடியோட சார் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு இது நல்லா வேகமாக வளரும், செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். அதனால் அந்த சக்கரை வந்து பிடுங்கி போட்டுருங்க. இது வந்து ரோஜா வந்து 2 நாள் 3 நாள் மட்டும் வச்சுருங்க. நமக்கு பூ பிரிக்கிறதுக்கு மனசு வராது தான், இருந்தாலும் வந்து 3 நாளில் வந்து பிச்சுருங்க. இல்லைன்னா வந்து அப்படியே வந்து ரோஜா செடியோட எனர்ஜி எல்லாம் வந்து அந்த பூக்களுக்கு போயிடும். நீங்கள் சீக்கிரம் கட் பண்ணும்போது தான் சீக்கிரம் துளிர் வந்து நிறையா மொட்டு வைக்கும். அதனால் வந்து மலர்களை வந்து உரிய நேரத்தில் வந்து பறிச்சிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.